முன்வரிசையில் உட்காந்துருக்காங்களே, யார் தெரியுமா புகைப்பட கலைஞன்? எல்லாவற்றையும் தன்னுடைய ஃப்ரேம்குள்ள வரணும்னு சொல்றவன் இல்லையா புகைப்பட கலைஞன்? எதையெல்லாம் தன்னுடைய ஃப்ரேம்ல வரக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்றவன் தான் புகைப்பட கலைஞன். ரிஜெக்ட் பண்றவன், என் ஃப்ரேம்ல இது வரக்கூடாது, இதுதான் வரணும், அப்படி ஃபிக்ஸ் பண்றவன். அப்படி ஒரு போட்டோகிராஃபர் இருந்தானா, அந்த போட்டோகிராஃபரை ரொம்ப அவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸா, அவன் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனான்னா அந்த நாட் அந்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிக்கை, ஆங்கில பத்திரிக்கை, அதை ஃப்ரண்ட் பேஜில் போட்டிங்கனாலே அது அவ்வளோ சர்க்குலேஷன் போகுமா. அவன் அவ்வளோ சீக்கிரமாக ஃபோட்டோ அனுப்ப மாட்டானா, அவனை யாராலையும் பார்க்கவும் முடியாதான், சுற்றி தேசாந்திரமாக சுற்றி திரிவானான். இதை லெனின் என்கிட்ட சொல்கிறாருங்க. என்னுடைய ஸ்டாஃப் ரூமில் ஒரு டீ குடிச்சிட்டு மெதுவான வாய்ஸில் சொல்கிறார், உட்கார்றார், சொல்கிறார், ஒரு அந்த ஃபோட்டோகிராஃபர் இருந்தான், அந்த ஃபோட்டோகிராஃபர் மேலே ஒருத்தர் ரொம்ப ஃபேன் ஆயிட்டான், அந்த ஃபோட்டோகிராஃபரை தேடி போனான், ஒரு டீமை கூட்டிகிட்டு போனான், க்ரூ கூட்டிகிட்டு போனான், போனால் அவனை கண்டுபிடிக்க முடியல, எங்கேயோ வடநாட்டில் ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிறதா தெரிஞ்சது, போயிட்டான் அங்கே. போன உடனே சொன்னாங்க, மலை மேலே ஏறினான் 12 நாளைக்கு முன்னால், கீழே இறங்கவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில, நீங்கள் போய் பாருங்கன்னு. க்ரூவை பார்த்தான் இவன், டேய் வாங்கடா போகலான்னு. ஐயோ செங்குத்தான பனிமலை, நாங்களாம் ஏற மாட்டோன்னு அத்தனை பேர் அப்ஸ்காண்டு. இவன் கையில் கேமரா எடுத்துகிட்டு மேலே ஏறி இருக்கான், மேலே ஏறினார், ஏறி போய் தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, ஆளை காணோம், பசி, மேலே வந்த மயக்கம், கீழே இறங்க தெரியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த ஆள் மேலே வச்ச மோகத்தில் நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் ஒரு இடத்துல. சரின்னு எழுந்திருக்கலான்னு எழுந்திருக்கிறாரு, ஒரு சின்ன சிவப்பு லைட்டு பிளிங்க் ஆகிறத பார்த்துட்டார், ஒரு கேமரா கூர்ந்து கவனிங்க, அந்த கேமரா இருக்கு, அந்த கேமராவை நெருங்கிட்டான் அவன், அப்படின்னு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா தான் தேடின ஆள் ஒரு மலைக்கு பின்னால், ஒரு பனி குன்றுக்கு பின்னால் உட்காந்துருக்கான் மறைஞ்சி. சார் உங்களை தான் சார் சார் உங்களை தான் சார் தேடிட்டு வந்த, எப்போ சார் வந்தீங்க? 12 நாள் ஆச்சா சார், சாப்பிட்டியா சார், தூங்குனியா சார், எதுக்கு சார் உட்காந்துருக்குற? இந்த இடத்துல ஒரு பனிப்புலி சுற்றிட்டு இருக்கு, ஐயோ அதை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக வந்தேன். அப்படியா சார், புலி வந்துச்சா சார், வருமா சார், நீ எப்போ சார் கீழே இறங்குவ? நான் இருக்கலாமா சார்? அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, இருட்டர் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, பேச விட மாட்டேங்கிறான் அந்த ஆள், புலி வந்துருமோன்ட்டு. இவனும் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் போய் அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் அவன் எழுந்திருக்கிறான், அதற்குள்ளாக அவன் பரவசத்தோடு போய் அந்த கேமராவை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பின்னால, நேராக இவனும் போய் அந்த கேமரா கிட்ட போய் நிற்கிறான், பார்த்தா முன்னால புலி. அந்த புலி இப்படி வாயை திறக்குதுங்க, அவன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போ கூப்பிடுறான் நம்ம ஃபேன், சார் நான் பார்க்குறேன் சார், பாரு நகர்ந்துட்டார். அவன் பார்க்குறாங்க, அவன் எழுதுறான், அவ்வளவு பெரிய பனிப்புலி வாயை திறந்திருக்க பின்னால் சூரிய உதயத்தில் உருகி ஓடுகின்ற அந்த பனிமலையினுடைய தங்க ரேகைகள் போக, அதற்கு முன்னால் அப்படி ஒரு படத்தையோ காட்சியோ நான் பார்த்ததே கிடையாது, அதை பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறேன், என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது, நான் பார்த்துவிட்டு அவனை பார்த்தேன், நான் விலகினேன், அவன் வந்து பார்த்தான், பார்த்துவிட்டு என்னை பார்த்து சிரித்தான், புலி போய்விட்டது. ஃபோட்டோ பிடிக்கல, அழுவுறான் கிடந்து, என்னால் தானே சார் ஆச்சு, நீ பிடிக்கலையே சார், ஃபோட்டோ பிடிக்கலையே சார், நீ என்னால் நான் பெரிய ஒரு வாய்ப்பை விட்டுட்டேன் சார், சார் சாரி சார். அவன் சொன்ன வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, அவன் சொன்னா வேணுண்ட தான் பிடிக்கல. ஏன் சார் உன் மேலே தப்பில்லை, நான் தான் பிடிக்கல. ஏன் சார், அவன் சொன்ன பதில் இதுதான், நீ பார்த்துட்டல்ல, என்ன பதில் இது, என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பதிலுக்கு,
நான் காட்சியாக பார்த்ததை, நான் மட்டும் பார்த்ததைத்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர வேறு ஒருவன் பார்த்துவிட்ட காட்சி அது என்னுடைய புகைப்படமாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகின்றவன்தான் அடுத்தவர்கள் மத்தியில் சிம்மமாக உயர்ந்து நிற்கிறான்.